அரசு மின்வாரிய துறைக்கு சொந்தமான அடுக்குமாடி குடியிருப்பில் 15-க்கும் மேற்பட்ட நாய்களை வளர்க்கும் தம்பதியினரை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னை 800 அனல் மில் நிலையத்திற்கு சொந்தமான மின்வாரிய குடியிருப்பு கத்திவாக்கம் ரயில் நிலையம் அருகில் உள்ளது. இதில் 15-க்கும் மேற்பட்ட நாய்களை ஒரு தம்பதியினர் பராமரித்து வருகின்றனர். இந்த நாய்கள் தினமும் வெளியே சுற்றித் திரிவதால் ரயில் நிலையம் செல்பவர்கள், குடியிருப்பிற்கு வரும் உறவினர்கள் மற்றும் இருசக்கர வாகனத்தில் செல்பவர்களை நாய் துரத்துவதாகவும் இது குறித்து அப்பகுதி மக்கள் மின்வாரிய அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததால் ஆத்திரமடைந்த சுமார் 50-க்கும் மேற்பட்ட பெண்கள் இன்று நாய் வளர்ப்பவர் வீட்டை முற்றுகையிட்டனர். இதனை அறிந்த 800 போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து இருதரப்பினரிடமும் பேச்சுவார்த்தை நடத்தி சமாதானம் செய்தனர். மேலும் முற்றுகையிட்டவர்களை சமாதானப்படுத்தி அனுப்பி வைத்தனர். நாய் வளர்க்கும் தம்பதியினரிடம் இதுபோன்ற பொதுமக்கள் வசிக்கும் இடத்தில் நாய் வளர்ப்பதை தவிர்க்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாங்கள் இந்த கேம்ப்ல தான் இருக்கோம். நான் டெய்லியும் பையனை வந்து ஸ்கூல்ல இருந்து கூப்பிட்டு வர்றதுக்கு போவேன். போக்குள்ள நாய் வந்து நாங்கள் இந்த வண்டி முக்கில் திரும்பவே முடியாது, அப்படி துரத்திட்டு வரும். இந்த கேட் வரையும் துரத்திட்டு வரும். யாராவது ஜென்ஸ் இருக்காங்களான்னு பார்த்துட்டு தான் நாங்கள் அங்கேருந்து திரும்ப வண்டி எடுக்க முடியுது. அதே போல் பசங்க வரப்புள்ளவும் வந்து நாங்கள் காலையில் 7:30 பசங்களை கொண்டு இன்னும் அந்த டைம் நாங்கள் வந்து யாராவது விட்டுட்டு போக வேண்டியதாக இருக்குது. நான் அந்த நாய் துரத்தக்குள்ளே அவர் அங்கேயே தான் நிற்கிறாரு. அவர் ஒன்றும் கண்ட்ரோல் பண்ணவும் மாட்டேங்கிறாரு. ஒரு 30 நாய் கிட்டக்கு வந்துடுது. ஒரு நாய் வந்துச்சுன்னா 30 நாய் கூட்டமாக வந்துடுது. அவங்க அப்படியே பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க, எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாங்க. அதுக்கு தான் கம்ப்ளைண்ட் பண்ணலான்ட்டு இப்போ பேசிகிட்டு இருக்கோம். 2-3 தடவை கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன்னு சொன்னாங்க. போலீஸ்லாம் எந்த இதுவும் இல்லைங்க சார், அவங்க எதுவும் சொல்கிற மாதிரி இல்லை. அவங்க பார்த்துட்டு போகிறதோட சரி, அந்த லேடியும் சரி, அவங்க ஹஸ்பண்டும் சரி, அவங்க ஹஸ்பண்டும் சரி வந்து பார்க்குறாங்களே தவிர அந்த நாயை ஒன்றும் பிடிக்க மாட்டேங்கிறாங்க, கண்ட்ரோல் பண்ண மாட்டேங்கிறாங்க. 4 வருஷம் இருந்தேன் அந்த வீட்டில். அந்த 4 வருஷமும் ரொம்ப கஷ்டப்பட்டு தானே நாங்கள் வெளியேறி போனோம். நாய் பீயை வச்சு அடைச்சி வச்சாங்க, பைப் லைனை வச்சு அரைச்சி விட்டுட்டாங்க, தண்ணி அப்பப்போ நிப்பாட்டி வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த பையனை வந்து திட்டிகிட்டே இருப்பாங்க. முட்டை ஓடு உடச்சி வாசலே போடுவாங்க, நாய் எச்சத்தை போடுவாங்க, பைக் பெட்ரோலை எடுத்து பிடிங்கி விட்டுருவாங்க, பைக் வயரை கட் பண்ணி விடுவாங்க, எல்லா வேட்டையும் பண்ணுவாங்க. போயிட்டோம் நாங்கள், யாருமே இல்லை. நாங்கள் இருந்தது 4 பேர், அந்த 4 பேரும் காலி பண்ணிட்டு போயிட்டோம். ஒருத்தருமே இருக்கக்கூடாது, தான் மட்டும் இருக்கணும்னா என்ன அர்த்தம்? 15 நாய் வச்சிருக்காங்க, இப்ப வேற 4 குட்டி போட்டாங்க. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IF Tamil பெல் ஐகனை கிளிக் செய்யுங்கள்.